நமஸ்காரம் முருகாச்சரணம். அலங்கார நூற்றுள் ஒரு கவி என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த கந்தர் அலங்காரம் மாலோன் மருகனை. அடியார்கள் திருப்புகழ் பாடும் அடியார்கள் நடுவில் ரொம்ப பிரபலமான ஒரு கந்தர் அலங்காரம். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்பது அலங்கார வரிகள். எல்லாம் ஒரே புகழ்ச்சி தான். முருகனுக்கு நிறையா புகழாரங்கள் சூட்டார் அருணகிரிநாதர். முதல்ல மாலோன் மருகனை. மால்னா அன்பு, பெருமைக்குரியவர், மேகம் போன்றவர் அப்படின்லாம் ஒரே கருத்தை வேறு வேறு கருத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை திருமால். முருகனுக்கு மாமா இல்லையா, இவர் மருகன். மாலோன் மருகனை அப்பேற்பட்ட முருகனை. இன்னொன்று, ஏன் முருகன் பேரில் திருமாலுக்கு அத்தனை மால் அப்படின்னா, பொண்ணை கொடுத்துருக்கார் இல்லையா, அமுதவல்லி சுந்தரவல்லி ரெண்டு பெண்களையும் தேவயானியாகவும் வள்ளியாகவும் தன்னுடைய மருமானுக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, அதனால் இன்னும் மால் ஜாஸ்தி, இன்னும் அன்பும் பிரியமும் ஜாஸ்தி, அதனால் மாலோன் மருகனை அப்படின்னார். இந்த மாதிரி ஒரு சைவ வைஷ்ணவ சமரசம் எண்ணில்லாத பாடல்களில் மருகோனே மருகோனே அப்படின்னு ரொம்ப சொல்லாத விஷயங்களே கிடையாது. பாகவதமாகட்டும், இராமாயணம், மகாபாரதம், அதே மாதிரி தசாவதாரங்கள், அற்புதமான நரசிம்மாவதாரம்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த இரண்யன் வதையெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு கிராஃபிக்காக இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான வர்ணனைகள் கஜேந்திர மோட்சம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வாமனாவதாரம் சொல்லியிருக்கார், திவிக்ரமாவதாரம் எல்லாம் ரெண்டு ரெண்டு லைனில் அப்படியே அந்த ஒரு ஜிஸ்டாக அப்படி கொடுத்து அப்படி அற்புதமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்ச பேக்கேஜ் திருப்புகள் வந்து ஒரு நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ஒரு பேக்கேஜ் ரெடிமேடு கேப்சூல் மாதிரி. நவநீதமும் திருடி உரலோடை ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே, இல்லை கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டார். உலகின்ற பச்சை உமையணன் உமை அண்ணன் வடவேங்கடத்தில் உறைபவன் உயர் சாரங்க சக்கர கரதலன் மருகோனே என்பதாக வேறொரு திருப்புகழ. பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் அப்படின்னார். அரிமுக்குந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அப்படின்னு அந்த மாலோர் மருகனை அப்படி சமரசம் பண்ணிட்டு, அடுத்தது முருகனுக்கு அடுத்த பேர் என்ன, மன்றாடி மைந்தனை. முதல்ல யாருக்கு மருமான்னு சொல்கிறார், அப்புறம் யாருக்கு புள்ளன்னு சொல்கிறார். மன்றாடி மைந்தன், மன்றுனா சபைன்னு அர்த்தம், கனக சபை. அதில் வந்து ஆனந்த கூத்து ஆடுறான் இல்லையா, ஆடல் வல்லான் நடராஜ பெருமான், மன்றாடி அவனுக்கு பேர் கூட வைக்கலாம். நிறைய பேர்லாம் இப்போ தேடின்னு இருக்கா, என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. ஆனால் மன்றாடி மைந்தன் வைக்கலாம், மன்றாடின்னு வைக்கலாம். மன்றாடினா நடராஜன், மன்றாடி மைந்தன்னா முருகன், இப்படி கூட பேர் வைக்கலாம். அடியார்களுடைய உள்ளமாகிய மன்றிலும் ஆடுகின்றான். அவர் அருட்பா பாடும்போது பாடுகின்றார் கருள் பண்பினர் ஞானக்கூத்தாடுகின்றார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அருட்பால சொல்வார் வள்ளலார். மன்றாடி மைந்தன் அவன் பஞ்ச கிருத்தியங்கள் ரொம்ப அழகாக அந்த ஒரு நடராஜ அந்த கூத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு தத்துவம் சொல்கிறான். திருக்கரத்தில் உள்ள உடுக்கைகள் படைப்பு அபய திருக்கரம் காப்பு முழுவேந்திய திருக்கரத்தில் அழிப்பு ஊன்றிய திருவடியில் மறைப்பு தூக்கிய திருவடியில் அருள். இப்படி பஞ்சகிருத்தியங்கள் புரியக்கூடிய அந்த நம்மளுடைய ஆட்டத்துக்கே காரணமான ஆடல் வல்லான் அவன் மன்றாடி மைந்தனை. வானவர்க்கு மேலான தேவனை, ஏ வானவர்க்கு மேலான தேவன், யாராலையும் பண்ண முடியாத ஒரு செயல் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி. பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளாலேயே முடியாத ஒரு காரியம் அதை பண்ணி அவளெல்லாம் வாழ வச்சு
மீண்டும் அவளுக்குரிய அந்த போகங்களையும் நகரத்தையும் பெற்று கொடுத்து அவளுக்கு நிரந்தரமாக கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆசுவாசப்படுத்தி அவர் சொல்கிற மாதிரி அந்த எண்கண் திருப்புகையில் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த மாதிரி அவளுக்கு வந்து அவன்தான தெய்வமாக இருக்க முடியும், வாழ்வு கொடுத்தவன் தானே தெய்வம் அப்படி சொல்லும்போது, தீர தீர தீராதி தீர பெரியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாள் என்பதாக, தேவர்களுக்கெல்லாம் தேவன், வானவர்க்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, ஞானமே வடிவமான முருகன். ஏன்னா ஞானம்தான் இருளை போக்க வல்லது, ஞானம்தான் வெற்றியை தரவல்லது, ஞானம்தான் பிறப்பறுக்கக்கூடியது. அப்படி அந்த நிலையில் வந்து ஞானமே வடிவான முருகப்பெருமான் மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை, இந்த நீர்வளம் நிலவளம் மிகுந்த திருச்செங்கோட்டு க்ஷேத்திரத்தினுடைய பெருமையும் சொல்லி, அப்படி அந்த ஒரு க்ஷேத்திரத்தில் இருந்து அடியார்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்றான். செங்கோடனை சென்று கண்டு தொழ, அப்போ கோயிலுக்கு எப்படி போகணும், முதல்ல போகணுன்ற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்தவுடனே உடம்பு பரபரக்கும், போய் சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம், நம்மளை வினையெல்லாம் தீரப்போகிறது, நான் என்ன பாக்கியம் பண்ணினேனோ, எனக்கு வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேர் கிடச்சிது அப்படின்ற நிலையில் நம்மளை உட்படுத்திட்டு அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையும் அங்கே பாடின பெரியவாளையும் ஞாபகம் வச்சுட்டு சென்று கண்டு அப்படி வந்து உளமாற பார்க்கணும். எப்படி பார்க்கணும், அப்படியே கொஞ்சம் 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 மெல்ல மெல்ல அப்படின்னாரு. அந்த மாதிரி சுவாமியை வந்து பொறுமையாக அந்த ஒரு திருவுருவத்தை வந்து கண்களால் அப்படி ஆற தரிசனம் பண்ணினா அது உள்ள கண்கள் அப்படியே ஃபோட்டோ கேப்சர் ஆகி பர்மனெண்ட்டாக அங்கே ரிசைட் ஆகிடும். ஏன்னா இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கும் ஒரு அங்கம் ரொம்ப முக்கியமானது. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அப்படி, இந்த நம்ம கேட்கறது பேசுறது பார்க்கறது நுகர்றது அந்த உணர்றது எல்லாம் இந்த கண்ணில் அடங்கிடுறது தான். அதனால்தான் ஒளி பொருந்தியது அவர் பாரதியாரை பாடினாரே, ஒளிமிகுத்த கண்ணினாய் வாவா, ஒளி படைத்த கண்ணினாய் வாவான்னு. அந்த மாதிரி வந்து சென்று கண்டு அப்படி பொறுமையாக இருந்து அந்த ஒரு தரிசனத்தை தரிசன கோலத்தை மனசில் வாங்கிட்டு தொழ. அப்போது இந்த மனசுக்கும் தொண்டு பண்ணுறோம், உடம்பாலையும் தொண்டு பண்ணணும். தொழுதல் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி, நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன், ஏன் பண்ண முடியல, அப்போ நின்று அங்கே பண்ணுறேன், எனக்கு முழுமையே வரலை, நிறைவு ஏற்படலை. ஏன்னா அந்த உருவத்தை இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அப்படி அற்புத திருக்கோலம், மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த திருக்கோலம், அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வ தரிசனத்தை கண்டு சென்று கண்டு தொழுவதற்கு, 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே, எனக்கு வந்து 2 கண்டு தானே படைச்சுட்டான், ஏன் வந்து 4000 கண் படைக்கல, 4000 கண் படைச்சாலும் பார்க்க முடியுமா, பார்க்கக்கூடிய சுரூபமாக அது, பார்த்து புரிஞ்சுண்டு உள்ளே வாங்கிக்கக்கூடிய தத்துவமாக அது அப்படின்னு. அப்போ என்ன இதில் பொருள் அப்படின்னா, அந்த உருவத்தை ஃபிசிக்கலாக அந்த 2 கண்ணில் பார்க்குறத விட்டு உள்ளே இருக்கிற கண்ணில் பார்க்கணும், உள்ள கண் நோக்குதல் வேண்டும். அப்படி வந்து அந்த இறை உருவத்தை உள்ளுக்குள்ளே வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு தவம், அது ஒரு சிறப்பு, அது ஒரு பேர், அது ஒரு மகிமை, அது ஒரு அமைதி, அது ஒரு சாந்தம், அது ஒரு நிலை. இப்படி வந்து இந்த திருச்செங்கோடு திருப்புகளை வந்து அருணிநாதர் நிறைவு செய்கிறார் கந்தர் அலங்காரத்தை. இது வந்து கர்ணரஞ்சனியர் ஆகட்டில் அமைஞ்சது. மாலோன் மருகனை மன்றா மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை ஏ
மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பழில் செங்கோடனை மேதினியில் சேலார் வயல் பழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ சேலார் வயல் பழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ சென்று தொழ கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான் முகனே ஆரன ஆ ஆ ஆ ஆ ரே ஆ